தமிழ்நாட்டில் சுமார் 750,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் +2 தேர்வை எழுதியுள்ளனர். தேர்வு முடிவுகளை சென்னையில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககத்தில் இன்று காலை 9:30 அதன் இயக்குநர் சேதுராமவர்மா வெளியிட்டார். அதன்படி தேர்வு எழுதிய மாணவர்களில் 94.56% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் 760,606 பேர் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். அதில் மாணவியர்களுடைய எண்ணிக்கை 4,08,440, மாணவர்களுடைய எண்ணிக்கை 3,52,165, தேர்ச்சி பெற்றவர்கள் 719,196, தேர்ச்சி சதவீதம் 94.56, மாணவிகளுடைய தேர்ச்சி சதவீதம் 96.44, மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 92.37, மாணவியர்கள் வந்து மாணவர்களை விட 4.07% அதிகம் பேசுகிறது. +2 பொதுத் தேர்வில் மாணவிகள் 96.44% பேரும் மாணவர்கள் 92.37% பேரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வை எழுதிய 3 பாலினத்தவர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 97.45% பேர் தேர்ச்சி பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றுள்ளனர். சிவகங்கை மற்றும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து +2 தேர்வு எழுதிய மாணவர்களில் 97.42% பேர் தேர்ச்சி பெற்று 2 இடத்தை பெற்றுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 97.25% பேர் தேர்ச்சி பெற்று 3 இடத்தை பெற்றுள்ளனர். நாளைக்கு உடனடி தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட இருக்கிறது. அதில் உடனடியாக அவங்க தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றாலே கல்லூரிகளுக்கு அவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அனைவரும் நன்றாக படித்து வரும் தேர்வுகளில் எழுத முடியும். அரசு பள்ளிகளில் படித்த 91.32% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தனியார் பள்ளிகளில் படித்த 96.7% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 26,352 மாணவர்கள் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். குறிப்பாக தமிழ்மொழி பாடத்தில் 35 மாணவர்கள் சதம் அடித்துள்ளனர்.